வெல்கம் டு விட்டி கார்டன். இன்றைக்கி நம்ம சானட் டு சயின்ஸ் அப்படிங்கிற போயம் தான் பார்க்க போகிறோம். இது எழுதுனது யார் அப்படின்னா எட்கர் ஆலன் போ. 1829 இதை எழுதியிருக்காரு. இது எதுக்காக எழுதியிருக்காரு அப்படின்னா, ஆஸ் அ போயட்டாக ஒரு சயின்டிஃபிக் வேர்ல்டில் நம்ம இருக்கோம் இல்லையா, அது எந்த அளவுக்கு நம்மளோட மைண்டை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ சயின்ஸ் பெருசாக, ஆர்ட்ஸ் பெருசாக அப்படிங்கிற மாதிரி வர்றப்போ இவர் வந்து சயின்ஸ் மேலே கோவப்பட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த மாதிரி தான் இந்த ஒரு சானட் அமையும். சானட் அப்படின்னா நமக்கு தெரியும், 14 லைன்ஸ் இருக்கும். அண்ட் இதுவும் வந்து ஷேக்ஸ்பியரின் சானட், அயாம்பிக் பென்டாமீட்டரில் எழுதியிருப்பாங்க. ஷேக்ஸ்பியரின் சானட் அப்படிங்கிறப்போ ரெண்டாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ் ஆக்டேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு 6 லைன்ஸ் செஸ்டட். ஓகே, இப்போ நம்ம போயம்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், சயின்ஸ் தி ட்ரூ டாட்டர் ஆஃப் ஓல்டு டைம் யூ ஆர்ட். சயின்ஸ், ஸோ சயின்ஸை வந்து பர்சானிஃபை பண்ணுறாரு. பெரிய இது ஒரு காட்லி ஃபிகராட்டம் வச்சுட்டு சயின்ஸ் கிட்டே பேசுகிறாரு போயட். நீ தான் வந்து ஓல்டு டைம்ஸோட உண்மையான டாட்டர். இந்த ஓல்டு டைம் அப்படிங்கிறது, டைம் அப்படிங்கிறதுனாலே நம்ம என்ன சொல்லுவோம், டைம் இஸ் எவ்ரி திங். அது வந்து போகிற போக்கில் தனக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையுமே மாற்றிட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஓல்டு டைம் அப்படின்னா முற்காலம், அதாவது முன்னாடி இருந்த காலம். ஸோ எல்லாமே முன்னோர்கள் செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஓல்டு டைமோட டாட்டர் நீ தான். ஸோ அது எப்படி அழிச்சிட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டு போயிடுச்சு, அதே மாதிரி நீயும் மாற்றிட்டு இருக்க அப்படிங்கிறதான். ஹூ ஆல்டர்ஸ்ட் ஆல் திங்ஸ் வித் டை பியரிங் ஐஸ். ஸோ எல்லாத்தையும் மாத்துற நீ, உன்னோட அந்த ஸ்டாரிங் ஐஸ் அப்படியே உத்து குறு குறு குறுன்னு பார்த்து நீ எல்லாத்தையும் மாற்றிடுற. அதாவது எட்கர் ஆலன் போ வந்து இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனை வந்து சொல்கிறாங்க. ஸோ சயின்ஸ் வந்து ரொம்ப டெவலப் ஆகிட்டே இருக்குது, இதனால் அந்த பீப்புளோட இமேஜினேஷன் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வர்றாங்க. ஸோ சயின்ஸ், நீ வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டு போயிட்டே இருக்க உன்னோட அந்த ஸ்டாரிங் ஐஸ்னால. நெக்ஸ்ட் லைன், வை ப்ரேஸ்ட் தோ டஸ் அப்பான் த போயட்ஸ் ஹார்ட். எல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் இந்த போயட்ஸ் ஹார்ட்டை வந்து இப்படி பிச்சு எடுத்துகிட்டு இருக்கிற, அவனை ஏன் நீ ஒழுங்காக அவனோட இமேஜினேஷன் வந்து வளர விட மாட்டேங்கிற. வல்ச்சர் ஹூஸ் விங்ஸ் ஆர் டல் ரியாலிட்டிஸர். ஸோ இங்கே வல்ச்சர் அப்படிங்கிறது சயின்ஸ் சொல்கிறாங்க. நம்ம சயின்டிஃபிக்காக ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறப்பே அதுக்குள்ளே ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும், கண்டிப்பாக உண்மையாக இருக்கணும். ரியாலிட்டியில் நம்ம பார்க்கக்கூடியதாவோ கேட்கக்கூடியதாவோ இல்லை உணரக்கூடியதாவோ அப்படி ஏதாச்சும் ஒரு ஃபேக்ட் இருக்கணும், அந்த இடத்துல ரியாலிட்டி அப்படிங்கிறது இருக்கும். இது ரெண்டுமே சயின்ஸை ரொம்ப போரிங்காக ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ சயின்ஸ் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா அது வந்து போரிங் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அதில் இமேஜினேஷனே கிடையாது, உன் கண்ணு முன்னாடி பார்க்குறதா இருக்குது, ஃபேக்ட்ஸ் தான் இருக்குது. அதில் இமேஜினேஷன் எங்கே இருக்குது? அண்ட் இந்த இமேஜினேஷனை நீ போயட்டோட ஹார்ட்டில் உருவாக்க விடமாட்டேங்கிற. நீ வந்து ஒரு வல்ச்சர் மாதிரி இருக்க, உன்னோட விங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, டல் ஃபேக்ட்ஸ் அண்ட் போரிங் ரியாலிட்டிஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஹவு ஷுட் ஹீ லவ் தி, உன்னை எப்படி விரும்ப முடியும், ஆர் ஹவு டீம் தி வைஸ், உன்னோட அந்த விஸ்டமை எப்படி புரிஞ்சுக்க முடியும், உன்கிட்ட இருக்கிற அந்த இன்டெலிஜென்ஸை நீ அவனை ஃப்ரீயாக ரோம் பண்ண விடணும், அந்த பியூட்டி அண்ட் இன்ஸ்பிரேஷனை கொடுத்து அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவனோட இமேஜினேஷனில் போயிட்டே இருக்கணும், அப்போ தான் உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஹூ உட்ஸ் நாட் லீவ் ஹிம் இன் ஹிஸ் வாண்டரிங். ஸோ நீ வந்து அவனை சுதந்திரமாக இருக்க விடமாட்டேங்கிற. டு சீக் ஃபார் ட்ரெஷர் இன் த ஜுவல்டு ஸ்கைஸ். ஸோ வானத்தில் வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதாவது நிறைய விஷயம் இருக்குது, அதை எதையுமே நீ புரிஞ்சிக்க விடமாட்டேங்கிற. இந்த போயட்ஸ் ரைட்டர்ஸ் எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு ஹெவன்லி இன்ஸ்பிரேஷன், ஒரு ஹெவன்லி கைடிங் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது எதையுமே நீ கிடைக்க விடமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு போயட். இதோட ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட்டு செஸ்டேட் வருது. இங்கே என்ன க்வெஸ்சன் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ரோமன் மித்தாலஜியெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாரு. ஸோ மித்தாலஜி அப்படின்னு வர்றப்பவே நம்ம மோஸ்ட்லி இமேஜினேஷனை தான் சொல்கிறோம். ஸோ அந்த இமேஜினேஷன் எல்லாத்தையுமே இந்த சயின்ஸ் வந்து இழுத்துட்டு போயிடுறான். நீ தானே அந்த டயானாவை வந்து அவளோட கார்லேருந்து இழுத்துட்டு போயிட்ட, அதாவது டயானா அப்படிங்கிற ஒரு மித்தாலஜிக்கல் ஃபிகர் வந்து அவங்க தான் காடஸஸ் ஆஃப் ஹண்டிங் அண்ட் மூன். ஸோ அவங்கள வந்து நீ தானே காரை விட்டு இழுத்துட்டு போயிட்ட. ஸோ அவங்களோட சேரியட்டை விட்டு நீ தான் அனுப்பி வச்சுட்ட. நீ தான் அந்த வுட்ஸில் இருந்த காட்டுக்குள்ளே நிறைய ஏஞ்சல்ஸ் தேவதைகள்லாம் இருப்பாங்கன்னு நம்மளும் சொல்லுவோம் இல்லையா, அந்த வுட் நிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரீ நிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள எல்லாத்தையுமே நீ தான் விரட்டிட்ட. ஒரு சயின்டிஃபிக்காக நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த மாதிரி தெய்வதைகள்லாம் எதுவுமே கிடையாது இப்போ காட்டில் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ ஃபேரிஸ்னு ஒன்று இல்லவே இல்லை, அதெல்லாம் வந்து உங்களோட இமேஜினேஷன் தான் அப்படின்னு சயின்ஸ் சொல்கிறப்போ நமக்கு அதை படிக்கிறப்போ என்ன ஒரு ஹாப்பினஸ் கிடைக்க போகுது, எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. ஸோ நீ தான் அந்த
ட்ரீஸ் எல்லா சாரி ட்ரீ நேம்ஸ் எல்லாத்தையுமே இன்னொரு பெட்டர் வேர்ல்டுக்கு நீ அனுப்பி வச்சுட்ட. நீ தான் அந்த வாட்டர் நேம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஓஷனில் நிறைய கடல் தேவதைகள் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, வாட்டர் நிம்ஸ். ஸோ ட்ரீ நிம்ஸ் சொன்ன மாதிரி இங்கே வாட்டர் நிம்ஸ், அதை எல்லாத்தையுமே நீ தான் அனுப்பிட்ட. அண்ட் எல்ஃப்ஸ், எல்ஃப்ஸ் அப்படின்னா அந்த கிறிஸ்மஸ் டைமில் எல்ஃப் வேஷம்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா அவங்களாம். ஸோ புற்கள் திங்கிற ஒரு மான் மாதிரி, அந்த எல்ஃப்ஸ் எல்லாத்தையுமே நீ தான் அனுப்பிட்ட. ஸோ நம்ம எப்போ சயின்டிஃபிக்காக யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல நமக்கு நம்மளை சுற்றியோ எங்கேயுமே தேவதைகள்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு நமக்கு புரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது, நம்மளை வந்து டல்லாக தான் ஃபீல் பண்ண வைக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் லைனில் போயிட்டு என்ன சொல்கிறான்னு பாருங்கள், அண்ட் என்கிட்ட இருந்தும் என்னோடய சம்மர் ட்ரீமை நீ தான் பறிச்சுக்கிட்ட. நான் வந்து ஒரு டேமரின் ட்ரீ கடியில் படுத்து நான் ஒரு அழகாக இமேஜினேட்டிவாக நான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னா அந்த சம்மர் ட்ரீமையும் நீ பறிச்சுக்கிட்ட. என்னால் இந்த சயின்டிஃபிக் வேர்ல்டில் ஒரு அழகான ஒரு போயட்டாக ஒரு இமேஜினேட்டிவாக என்னால் க்ரியேட் பண்ணி எழுத முடியலை, என்கிட்ட இருக்கிற அந்த இன்ஸ்பிரேஷன் எல்லாத்தையுமே நீ பறிச்சுக்கிட்ட. ஸோ சயின்ஸ் நீ இப்படி பண்ணாத அப்படின்னு கோவப்பட்டு சயின்ஸுக்கு ஒரு சானட் ஒரு போயம் எழுதி முடிச்சிருக்காரு எட்கர் ஆலன் போ. தட்ஸ் ஆல். இந்த சமரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஒர்க்குக்கு சமரி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் டு விட்டி கார்டன். தேங்க்யூ.